முதலமைச்சர் பதவி மேல் ஆசை இல்லை என்று சொன்னால், இன்றைய தினம் சொல்கிறார் எனக்கு முதலமைச்சர் பதவியில் இல்லை, இந்த 18 பேரில் ஒருவரை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதாக நாளை போய்விடும், இன்னும் ஒரு மாத காலத்தில் ஆட்சி போய்விடும், 10 நாளில் ஆட்சி போய்விடும் என்று அவர்களை நம்ப வைத்து இது நாள் வரை கதை ஓட்டிவிட்டார். இப்பொழுது அவர்கள் புரிந்து விட்டார்கள், இந்த ஆண்டு இந்த ஆட்சி ஓராண்டு காலம் நிறைவேற்றது, இன்னும் 3 ஆண்டு காலம் நிச்சயமாக இருக்கும், அடுத்த முறையும் அம்மா அவர்கள் நினைத்ததை போல இந்த இயக்கம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற எண்ணம் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்துவிட்டது. அவர்கள் அங்கே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், நீங்கள் இப்படியே சொல்லி சொல்லி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போய்விட்டது, நாங்கள் மக்களுக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை, எந்த அரசியலாவிலும் கலந்து கொள்ளவில்லை, நாங்கள் எதுவுமே மக்களே மறந்து விட்டார்கள் என்று அவர்கள் அங்கே போர்க்கொடி தூக்கி விட்டார்கள். பார்த்தார், இவர்களை சமாதானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர்களில் ஒருவரை நான் முதலமைச்சராக்குவேன் என்று சொன்னால் மட்டும்தான் இவர்கள் இங்கே நம்மளோடு இருப்பார்கள், இல்லை என்றால் எல்லாம் ஓடிப்போய் விடுவார்கள் என்று நான் எனக்கு முதலமைச்சர் பதவி மேல் இல்லை, பூனை பாலை வருத்ததை போல அண்ணன் தினகரன் எப்படி சொல்கிறார் பாருங்க, மக்களை எப்படி ஏமாத்தினார் பாருங்க. இந்த பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன், அவர்களுக்கு வந்து தினந்தோறும் அந்த தினகரன் பேட்டி எடுக்கணும், அவர் சிரிச்சுக்கிட்டு பேட்டியை போட்டாதான் அந்த பத்திரிகையாளர்களும் சரி அவருக்கும் அந்த பத்திரிகையில நம்பியிருக்கிற நண்பர்களை வைத்துக் கொண்டு தினந்தோறும் டிவியில பேட்டி கொடுப்பது தான் அவருடைய பணி, அதுதான் கட்சி பணி. அந்த வகையிலே அந்த 18 பேரத்தில் நான் ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லிவிட்டு அது 2 பேர் இப்பொழுது நாக்கில் தேனை தொடவிட்டார். அண்ணன் பழனியப்பனும் இங்கே அருகாமல் இருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நான் இல்லை, உங்களில் யாரோ ஒருவரை சீஎமாக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது இருவரும் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால், ஊரில் பிள்ளை படிப்பவன் வந்தால் குழந்தையெல்லாம் கூட்டி வீட்டுக்குள் ஓடுவார்கள், அதை போல இப்பொழுது இவர்களை பார்த்தால் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள ஓடி வீட்டை கூட்டுகின்ற நிலைமை. ஏன் என்று சொன்னால், நான் உண்மையை சொல்லுகின்றேன், அவர் வேண்டுமானால் இல்லை என்றால் மறுக்கட்டும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் தினந்தோறும் வருகிறார்கள், இல்லை என்றால் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று மக்களை ஏமாற்றுவதை போல சட்டமன்ற உறுப்பினரை ஏமாத்தி எப்படியாவது வாருங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னொரு 10 பேர் வந்துவிட்டால் இந்த ஆட்சி போய்விடும், இந்த ஆட்சி போய்விட்டது என்று சொன்னால் அம்மாவுடைய ஆட்சி போனதுக்கு பின்னால் எப்படியாவது கழகத்தை கைப்பற்றி விடலாம், அடுத்த முறை நாங்கள் தேர்தல் வைத்தால் முதலமைச்சர் ஆகி விடலாம் என்று அவர் தினகரன் கரெக்டாக தான் கணக்கு போட்டிருந்த 18 பேர்த்தை வச்சு முதலமைச்சர் ஆக்க முடியாது, ஆனால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களில் ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை தூண்டிவிட்டு அதற்கு பின்னால் ஆட்சி அமைக்க முடியாமல் நாம் இருக்கிறோம், 110 பேர் இருக்கிற எப்படி 18 பேர்த்தை வச்சுட்டு அவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஆக இப்படி ஒரு ஆசையை தூண்டிவிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களிடத்தில் எனக்கு முதலமைச்சர் மேல் மரியாதை இல்லை, எனக்கு முதலமைச்சர் மேல் ஆசை இல்லை என்று மக்களிடத்தில் ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக இது போன்ற நிகழ்வெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும், இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள், ஆனால் எனக்கு பின்னால் சசிகலா வர வேண்டும், தினகரன் வர வேண்டும் என்று அம்மா அவர்கள் சொல்லவில்லையே, இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டன் கூட இந்த இயக்கத்தை ஆளுவான் என்றுதானே அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆக அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வேஷம் போடுகின்றார்கள். இந்த வேஷத்திற்கு சில பேர் ஏதாவது மயங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம். தினகரனை பொறுத்தவரை தார்கை நகரில் வெற்றி பெற்று விட்டோம், மக்கள் எங்களிடத்தில் தான் இருக்கின்றார்கள், மக்கள் தொண்டர்கள் எங்களிடத்தில் தான் இருக்கின்றார்கள், இவர்களிடத்திலே ஆட்சி மட்டும்தான் இருக்கின்றது, இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, இவர் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். திமுக காரரோ மற்றவரோ இந்த ஆட்சியை பற்றி குறை சொன்னால் பரவாயில்லை, நான் ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே கேட்கின்றேன், தினகரன் பல முறை கேட்டுவிட்டேன் பதிலை இப்பொழுதும் கேட்கின்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசினாலும் கூட இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். 1991 முன்னால் இந்த குடும்பம் எங்கே இருந்தது, இந்த இவருடைய சொத்து என்ன, 1991 தினகரன் எங்கே இருந்தார், 1991-1996 5 ஆண்டு காலம் அம்மாவுக்கு ஆட்சியில் இருக்கின்ற போது அம்மாவுக்கு தெரியாமல், இன்று முக்கிய பிரமுகர்கள் இருக்கின்ற சென்னையிலேயே விலை மதிப்பு மிக்க ஒரு பெசன் நகரிலே 1 ஏக்கராவிலே வீடு கட்டி இருக்கின்றார் என்று சொன்னால், நீ என்ன காட்டில் போய் களை வெட்டி சம்பாதிச்சியா, நீ வந்து ஊழலை பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா. அது மட்டுமல்ல, 1995 இன்று பிஜேபியினால்தான் நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லி பொய்யை சொல்லி மக்களிடத்திலே அனுதாபம் தேடிக்கொண்டிருக்கின்ற தினகரனுக்கு நான் பலமுறை கேட்டேன், இப்பொழுதும் கேட்கின்றேன், 1995 காங்கிரஸ் இருக்கின்றது மத்தியிலே, இவர் இங்கே வாங்கிய சொத்து மட்டுமல்லாமல் அம்மாவுக்கு தெரியாமல் லண்டனில் ஒரு ஹோட்டல் வாங்கிவிட்டார், அந்த ஹோட்டலுக்கு பணம் கொடுப்பது அந்நிய செலவாணி மோசடி வாயிலாக கொடுக்கின்றார். 1995 காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்றது, அவரை கைது செய்து 1 ஆண்டு காலம் ஜெயிலே வைத்திருந்து ஊழலுக்காக நீ ஜெயிலே 1 ஆண்டு காலம் இருந்தவர், இந்த ஆட்சியை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த கேஸ் போட்டது காங்கிரஸ் அரசு, இன்னும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது, 28 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு இருக்கின்றது, காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போதுதான் அந்த ஃபைன் நடைபெற்றது, இது ஒண்ணு பிஜேபி ஆட்சியில் போட்ட வழக்கு கிடையாது, பிஜேபி ஆட்சியில் போட்ட கைது கிடையாது,
காங்கிரஸ் ஆட்சியிலே தான், ஆனால் அனுதாபம் தேடிக்கொள்ளுகின்றார். ஏதோ பிஜேபி வந்து இவர்களை தொந்தரவு செய்வதைப் போல ஒரு அனுதாபத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு வழக்கில் 28 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கின்றார்கள். ஓராண்டு உள்ளே ஜெயிலில் இருந்திருக்கின்றார். இங்கு இருக்கின்ற கழகத்தொண்டரை பார்த்து கேட்டிருக்கின்றேன், நான் ஜெயிலுக்கு சென்றிருக்கின்றேன், தொண்டர்கள் ஜெயிலுக்கு வந்திருக்கின்றார்கள். எதற்காக? அம்மாவுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கின்றார்கள், கழகத்திற்காக ஜெயிலுக்கு வந்திருக்கின்றார்கள். கருணாநிதியால் கைது செய்யப்பட்டு நாம் ஜெயிலுக்கு சென்றிருக்கின்றோம். ஆனால் தினகரன் எதற்காக ஜெயிலுக்கு சென்றார் என்று சொன்னால், கொள்ளையடித்ததற்காக. அன்றைய தினம் மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் பராசட்டத்தில் உள்ளே இருந்தையே நீ எங்களை பார்த்து ஊழலாச்சு என்று சொல்லலாமா? உனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா? அம்மாவை ஏமாற்றிவிட்டு அம்மாவுக்கும் இந்த நிலைமை உருவானதற்கே இந்த குடும்பம் தான் காரணம். அம்மாவர்கள் நம்பிவிட்டார் என்று சொன்னால் குழந்தையைப் போல யாருக்கு வேணாலும் நம்புவினால் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதை ஏமாற்றி இன்றைய தினம் இத்தனை சம்பாதித்ததானே இப்ப